இங்க போய் நல்லா இருக்கணும்ல, கஷ்டப்படாம இருக்கணும்ல, அதுக்கு தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சொன்னா செஞ்சு தானே புரியுதா? எனக்காண்டி இவ்வளவு கஷ்டலா பாரு சொன்னா, மனசே இப்பதான் சொன்னா எனக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா வாழ்க்கையில ஒண்ணு மறக்க மாட்டேன், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. எனக்காண்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு ரொம்ப சுத்திட்டு இருக்க எனக்கு ரொம்ப இதுவா இருக்கு. சோ என்ன காயமாயிருக்கு? ஐயோ சொன்னா அப்பா முருகா சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. கோயிலுக்கு வர சொல்லிருக்கீங்க, ஒன்னும் புரியல. நல்ல விஷயம்னா கோயில்லாம் வந்தா பொய் சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அதுக்குதான் சொல்றேன், ஏன்னா வந்து பொய்யே வந்து பேசக்கூடாது கோயில பொறுத்தவரைக்கும். சரிங்க சரிங்க சரிங்க, ஓகே. ஓ அண்ணா வாணா வணக்கம். ஆ சாமி கோயிலுக்கு வந்து வாங்க வாங்க. இப்படி வா சொன்னா இந்த பக்கம் வா, ஒரு வந்தா ஒன்னா போகும். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? சரி பரவாயில்ல சொன்னா, எனக்கு ஒசரம் நான் பாரின் போறேன்னே நான் கூட அன்னைக்கு கொலிச்சுட்டு நீ போறேன்னா ஏதோ சங்க ஏதோ என் மேலே கோபத்தில் தான் போறேன்னு நினச்சேன். ஆனாலும் பரவாயில்ல, இவ்வளோ தூரம் இறங்கி வந்து எனக்கு ஒசரம் கோவிலில் நான் எங்கேயோ போய் வெளிநாட்டில் கஷ்டப்படுற போறேன்னு தெரிஞ்சு எனக்கு ஒசரம் கோவிலெலாம் வந்து பூஜை பண்ணி ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ எனக்கு ஒசரம் நீ அங்க பிரதேசம்லாம் பண்ண போற, சொல்லு யார் பண்ணுறது என்னன்னு. நீதான் பண்ண போறியா? எனக்காக ஏன் இப்படி கஷ்டப்படுற சொல்லு பாப்பா. ஏன்னா இதெல்லாம் நான் உனக்கு கேட்டுனா நல்லா இருக்க வேணாதான், என்ன இருந்தாலும் எனக்கு ஒசரம் நீ இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுற. இங்கே போய் நல்லா இருக்கணும்ல, கஷ்டப்படாமல் இருக்கணும்ல, அதுக்கு தான் அதான் சொன்னா. உன் மனசு எனக்கு வந்து இப்போ தான் நான் இவ்வளோ நாளாக புரிஞ்சிக்கல, இப்போ தான் உன்னோட மனசே புரிஞ்சிக்கிற நிறைய வருது. எனக்காண்டி கஷ்டப்பட்டு கோயிலெலாம் வந்து பூஜை பண்ணுறேன், கண்டிப்பாக உன் பெரிய மனசு வேறு யாருக்கும் வராது. ஏன்னா உன்னை எவ்வளோ நான் கோவப்படுத்திருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு எனக்கு ஒசரம் கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, எனக்கு பிடிச்ச முருகனோட சன்னதிக்கே வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ மட்டும் ஐயர்கிட்ட வந்து 9 ரவுண்டு சுத்திரும்னு சொல்லிட்டே, உனால சுத்த முடியுமா 9 ரவுண்டு சொல்லு. அப்படிலாம் இல்ல சொன்னா, எனக்கு என்னமோ ஒரு கொஞ்சம் கம்மியான கூட பரவாயில்ல, அவரு வரை ஐயர் வரை பரிகாரம்னு 9 ரவுண்டு சுத்த சொல்றாப்ல. சரி வா, நான் என்ன சொல்கிறது, நான் நீ எது எது சொன்னாலும் கேட்க மாட்டேன். நானும் எவ்வளோ சொல்லி சொல்லி பார்க்குறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. நானும் ஐயோ திருப்பி பற்றியா, நான் உன் விட்டுட்டு போகலாம் நினைக்கல சொன்னா. நான் போய் இல்லை, நான் போய் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் காசு பணம் சம்பாதிச்சேன், புரியுது? ஏதோ நான் போய் காசு பணம் சம்பாதிச்சா தானே ஏதோ உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும் என்னால். கண்டிப்பாக புரியுது, அதனால தான் நான் எதையுமே சரி ஏதோ இப்போ நான் இருக்கிற கஷ்டத்துக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கெல்லாம் நிறையா செய்யணும்னு நான் ஆசைப்பட்றேன், புரியுதா? அதுக்கு தான் சொல்கிறேனே, வேற ஒன்றும் இல்லை. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு சொன்னா, புரியுதா? எனக்காண்டி இவ்வளோ கஷ்டலா பாரு சொன்னா, உண்மையிலுமே உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு சொன்னா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு உன்னை நினச்சா. ஆனால் எனக்காண்டி நான் வேலைக்கு போகிறேன்னு இப்படிலாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் உன் மனசை இப்போ தான் சொன்னா எனக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியுது. கண்டிப்பாக என்ன புரிஞ்சிக்கல, என்னமோ கஷ்டத்தில் எல்லாத்தையும் உன்னை எரிஞ்சு பேசிட்டேன். மற்றபடி உன் மேலே எனக்கு கோவம்லாம் கிடையாது. எனக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறீ, அதனால் ஒரு ரொம்ப இதுதான். ஒரு இதான் கடைசி சுற்று இல்லை, முடிஞ்சிருச்சுல, அது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படியே இந்த ஒரு சுற்று தான். ஆனால் வாழ்க்கையில் ஒன்று மறக்க மாட்டேன், ஏன்னா எனக்காண்டி வேலைக்கு போகிறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி இறங்கி வந்து இப்போ சொன்னால் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. எனக்காண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு 9 சுற்றிட்டு இருக்கேன். இங்கே பாரு, உடம்பு ஃபுல்லாக ஒரே வேர்வை நினச்சி எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கு. இல்லை சொன்னா, எனக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு 9 சுற்றிருக்கேன், அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. நிஜமா கையெல்லாம் இங்கே பாரு வெளி. அச்சோ என்ன காயமாயிருக்கு? ஐயோ சொன்னா என்னால் மனசே பொறுக்க முடியல சொன்னா, காயமாயிருக்கு. ஐயோ ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்புறமா. நல்லபடியா போயிட்டு
சொன்னா எனக்காண்டி நீ அங்க பிரதேசம் எல்லாம் பண்ணிருக்க போயிருக்க, நீ நினைச்சா ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா இதுக்காண்டியே நான் ஃபாரின் போய் கண்டிப்பா நான் நல்லபடியா சம்பாரிச்சு உனக்கு ஏதாவது நல்லது செய்யணும், ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நானே முன்ன நின்று எல்லாமே நானே உனக்கு நான் பண்ணி வைப்பேன். கண்டிப்பாக நீ லைஃப்பில் நல்லா இருக்குன்னு ஆசைப்படுவேன். எப்பயுமே எங்கே இருந்தாலும் சரி, நீ வீட்டுக்கு கிளம்பு. சரிவா, உன்னை விட்டுட்டு வரேன் கோயில் வாசல் வரைக்கும் வந்து உன்னை விட்டுட்டு அவன் தரவா. ம், பார்த்து உடம்பு வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேவா? தேவையில்லாமலாம் சுத்தாது. எனக்காண்டி நீ அங்கே பிரதேசம் பண்ணியா இதுவே எப்படின்னா என் மனசே ஆடி போச்சு தெரியுமா? ஒரு செகண்டு சொல்றீ, உன் வாயால் திறந்தாத உண்மை சொல்றீ. கொஞ்சம் நெஞ்சம் கடன் வாங்கணும், அதெல்லாம் அடிப்பி அடிக்கணும். இல்லை கேட்குறேன், சொன்னா நீ திருப்பி திருப்பி தப்பு பண்ணுற, எனக்கு ஓவரா புரியுதா? என்னடி வேண்டிக்கிட்டே ஃபஸ்ட் சொல்றீ, ஃபஸ்ட்டு கோயில்கிட்ட அது ஓவாய், நான் அது ஓவாயில் தான் வர வைக்கணும்னு பார்க்குறேன். புரியுதா? என்னை திருப்பி திருப்பி கோவப்படுத்தி பார்க்காத.